Boyz. Hi, we are Soup Boyz. Now, unga dagle. Now, unga bigle. Hey, dagle. In the summer camp, la thanda, nariy pair sambari kanga. Adhanal na oru mudi panirga. Adittha summer lande, naan oru summer camp nartalan irga. Hey, unnaal in the showye udanga nartamulla. Ni engra summer camp nartarde? Ni alla yam kuda da eppri na ulanga show nartamuriyo. Yam kuda matto oru ponna angkara potu paranga. Yenni mure masthle. இல்ல அவசர படாத சோவை இட் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல வரேன்டா டேய் பிகிலே இது வரைக்கும் நீ பண்ணதுலயே இதான் தி பெஸ்ட் காமெடி இப்பயா ஒத்துக்கிட்டியா இந்த சம்மர் கேம்ப் ஐடியா பத்தி என்னடா நினைக்கிறேன் தம்பி சாப்பிட்றது தூங்குறது தவிர எல்லாத்துக்கும் சம்மர் கேம்ப் வந்துருச்சு தம்பி இதில் நீ என்ன புதுசாக சொல்லி தரப்போற தம்பி தம்பி நான் சொல்றது சாதாரண சம்மர் கேம்ப் இல்ல தம்பி அது சாதாரண தம்பி ஸ்பெஷல் சாதாரண தம்பி தம்பி அவருக்கு அது சொல்லி கொடுக்கலாம்டா வாஸ்தவம் தான் ஆனா அவரோட படத்துல ஒன்னு அமெரிக்காவை காட்டுவாரு இல்லைன்னா காபி ஷாப்ல ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி காட்டுவாரு அதனால உலகத்துல இன்னும் நிறைய இடம் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு அதை காட்டணும் இல்லையா அவருக்கு ஓகே பாஸ் அதே மாதிரி நம்ம டைரக்டர் பாலா இருக்காருல்ல அவருக்கு காஸ்டியூம் டிசைன் பத்தி சொல்லி கொடுக்கலாம் பாஸ் அவர் நல்லா தானடா காஸ்டியூம் போடுறாரு அவரும் நல்லா தான் பாஸ் போடுறாரு ஆனா அவர் படத்துல நடிக்கிற ஹீரோக்கு தான் ஒரே ஒரு கோமணத்தை கொடுத்து உடம்பு பூரா சாம்பல தடவி விட்டுறாரு பாஸ் கலர் கலரான ட்ரெஸ்ல கண்ணுல கூட காட்ட மாட்டாரு பாஸ் கரெக்டா சொல்லலாம் கனவு சாங்ல கூட கலர் ட்ரெஸ் கண்ணுல காட்ட மாட்டாரு பாஸ் நாம என்ன பண்றோம் அவரை நம்ம சூப் பாய் ஷூட்டிங் கூட்டிட்டு வரணும் பச்சை நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கலர் கலரா ட்ரெஸ் கொடுத்துறாங்க ஓகே கரெக்ட் பாஸ் ட்ரெஸ் கூட பரவாயில்லடா ஆனா அவரோட படத்துல எல்லாருக்கும் கழுத்துல எலும்பு கூடு மாலையா கட்டி தொங்க விட்டுறாரு ஐயோ அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோ பக்கத்துல நாய் நரி கூட அண்டாதே ஆனா மனுஷன் அந்த மூல அப்புறம் நாய் நிறைய அன்றது பார்த்தல அவர் படத்துல எல்லா அறியா அவன் அடிப்பான் பாஸ் ஆனா நீங்க வாங்குற டேக்குக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னு வீங்க கட்ட மட்டும் இல்ல பாஸ் எட்டி மூஞ்சிலே மிரிப்பார் பாஸ் நீ வாங்குற டேக்குக்கு கோலிய பண்ற வரா கோல நல்லல பாஸ் பாஸ் நைஸ் பாய்ஸ் கேம் இருக்குல ஆமா அத வச்சு நான் ஒரு சம்மர் கேம்ப் பண்ணலாம்னு இருக்கேன் பாஸ் நைஸ் பாய்ஸ் கேமா யார வச்சு நம்ம பவர் ஸ்டாருக்கு தான் டேய் விக்கில்லாத அவர் தலைய பார்த்தா ஏதாவது பைலட் ரன்வே நினைச்சி அந்த ஃளைட் லேண்ட் பண்ணிடுவாரு இந்த வயசுல அவருக்கு எதுக்குடா நைஸ் பாய்ஸ் கேம் பாஸ் பவர் ஸ்டார் மேல பல கேஸ் இருக்கு பாஸ் போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு எனி டைம் அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஸ் ஆமாடா சினிமாவில் கிளைமேக்ஸில் தான் போலீஸ் வரும் ஆனால் போலீஸ் வர்றது தான் இவர் கிளைமேக்ஸ்னு நினச்சி இவரே பயந்துக்கிட்டு இருக்காரு இதுக்காக தான் நைஸ் பாய் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணுன்றேன் போலீஸ் வரும்போது டப்புனு போய் ஒழிஞ்சிக்கலாம்ல அப்படியே போலீஸ் பின்னாடி போய் அவர் முதுகில் டப்பா அடிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்திங்களா திருப்பி என்னை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி போய் அவர் மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகிடலாம்ல ஆமாம் அவர் மாட்டம இருப்பார் ஆனால் அவர்கிட்ட மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களே அது வாஸ்தவமான பேச்சு தான் அடுத்ததா இந்த ஊதுவத்தி மெழுகுவத்தி இந்த மாதிரி குடிசை தொழிலை வச்சு நான் ஒரு சம்மர் கேம்ப் பண்ணலான்னு இருக்கிறேன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமாடா ஆமாம் யார் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் யார் சேருவாங்கன்னு தெரியாது பட் நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீசாந்த் கண்டிப்பாக சேருவார் ஏன்னா அவர் கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா எப்படி வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக தான் இருப்பார் ஸோ அவர் கண்டிப்பாக சேருவார் இந்த ராஜஸ்தான் டீமில் மேரேஜ் ஃபிக்ஸிங் பண்ணார் அவர் தானே மேரேஜ் ஃபிக்ஸிங்கில் பாஸ் மேட்ச் ஃபிக்ஸிங் முதல்ல ஃபிக்ஸிங் ஆமாம் ஃபிக்ஸிங் தான் அந்த டீமோட ஓனர் வந்து ஷில்பா ஷெட்டி அவங்களோட அழகை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் சூடானாங்க ஆனால் இவர் பண்ண விஷயத்தை பார்த்து அந்த ஷில்பா ஷெட்டியே சூடாயிட்டாங்க பாஸ் சேட்டன்ட்டு சேட்டைகள் ஆமாம் இப்போ நாங்கள் ரொம்ப சூடாயிட்டதுனால நாங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஆஃபீஸுக்கு இல்லை பாத்ரூம் போகிறோம் என்ன சேட்டா அது பாத்ரூம் இல்லை பாத்ரூம் பாத்ரூம் தான் நாம ரெண்டு பேர் போனா அது பாத்ரூம் ஓகே இப்போ ஒரு ப்ரோக் சொல்றோம் ஆமா ப்ரோக் சொல்றோம் இது உங்களோட சூப் பாய்ஸ் சூப் பாய்ஸ் சூப் பாய்ஸ் வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ் நீ சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டுல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்தாடா குடிப்பாங்க ஆமா அதாவது வெளிநாட்டுல எல்லாம் பொண்டாட்டிக்கு புருஷன் தான் சரக்கு விட்டு கொடுப்பான் புருஷனுக்கு பொண்டாட்டி தான் சரக்கு விட்டு கொடுப்பான் ஓ இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்கெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்களே விட்டு கொடுத்து வாழுங்க விட்டு கொடுத்து வாழுங்க அதுக்கு அர்த்தம் இதானா பெண்களும் சமண்டா எப்படி ஆண்கள் ஒரு ஆப்படிச்சா பெண்கள் ஒரு ஆப்படிப்பாங்களா மச்சி பொண்டாட்டி ஒரு நாள் துவைச்சா புருஷன் ஒரு நாள் துவைக்கணும் பொண்டாட்டி ஒரு நாள் சமைச்சா புருஷன் ஒரு நாள் சமைக்கணும் இது நல்லா இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் வெறும் ஆண்கள் மட்டும் தான்டா துணி துவைக்கிறாங்க சமைக்கிறாங்க
இந்த ஜோக்கு வந்து 25 வருஷம் ஆகுதுடா, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுடா. நம்ம நாட்டில் வெறும் ஆண்கள் மட்டும் தான் குடிக்கிறாங்க, அதுக்கே வருமானம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஆனா வெளிநாட்டில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க, அப்ப அங்க எவ்வளவு வருமானம் வரும்? பயங்கரமா வருமானம் வரும். அதனாலதான் அவங்க ஊர்ல ரோட் எல்லாம் பல பலன் இருக்கு, நம்ம ஊர்ல பல்லமலமா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். நம்ம நாட்டில் ஆண்கள் குடிச்சா பெண்கள் வண்டி ஒட்டு போவாங்க, அதாவது புருஷன் குடிச்சா பொண்டாட்டி வண்டி ஒட்டு போவாங்க. அந்த நாட்டில் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போவாங்களே, அப்ப யார் வண்டி ஓட்டுறது? யாரு வண்டி ஓட்டினாலும் டிராபிக் கான்ஸ்டபிளுக்கு டபுள் வருமானம் தான். இப்படி டபுள் ஃபைன் கட்டினா வர வருமானம் எல்லாம் ஃபைனுக்கே போயிடுது. இவங்க எப்படி உரகடத்த வீடு வாங்குவாங்க? இதனாலதான் யாரும் குடிக்க கூடாது அதிகமானு சொல்றது. அதான் அவங்களால வீடு வாங்க முடியல. டேய், நான் அதை சொல்ல, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்தா ஓகே, அதுவும் ஒரு சூப்பர் ஸ்கூல் இருந்தா டபுள் ஓகே. பக்கத்துலயே நம்ம புதுவிகம் சேனல் இருந்தா ட்ரிபிள் ஓகே. அதுலயே சூப்பர் பாய்ஸ் நிகழ்ச்சி நடந்தா ஓகே ஓகே ஓகே. நாட் ஓகே. ஹே ஓகேடா, நாட் ஓகே. இதே மாதிரி அந்த ஊர்ல லேண்ட் விக்கிறவங்க இருப்பானுங்களே, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏண்டா இந்த பிளாட் வாங்குறவங்க எல்லாம் பிளாட் ஆயிட்டா, அப்ப மாதவன் மாதிரி யாரெல்லாம் யார்கிட்ட பிளாட் இருப்பா? எக்ஸாக்ட்லி. எக்ஸ்ட்ரா இட்லி இப்ப லஞ்சுக்கு அப்புறம் போடுவாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க. லஞ்ச் இல்ல, டின்னர் ஆயிடு, டின்னர் சாப்பிடுவோம். சரி உர்ரா. ஆனா கணவன் மனைவி சேர்ந்து குடிக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இருக்கு. என்ன நன்மை? இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் உன்ன மாதிரி சில பேர் வந்து ஓசி குடிக்காக, ஆமா சரி வாங்கி குடுறா அப்படின்னு கேட்டு வருவானுங்க. அவனுக்கிட்ட வந்து சாரி மச்சி, ஃபேமிலியோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடல. ஓ, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நம்ம நாட்டுல உன்ன மாதிரி சில ஆண்கள்லாம் என்ன பண்றானுங்க, ஓவர் போதை ஆயிட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா பாய்ச்சிடானுங்க. அது என்ன மாதிரில வச்சு? உன்ன மாதிரி உன்ன மாதிரி வச்சு. ஆனா வச்சு அந்த மாதிரி பாயும் போது அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல அழுதுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இது பொண்டாட்டி கூட வந்தா அவ ஒரு பாடி ஆட் மாதிரி இருந்து நம்மள பொண்ணு மேல பாயாம ப்ரொடெக்ட் பண்ணுவா. அந்த மாதிரி பாஞ்சிட்டா என்ன பண்றது? அதையும் தாண்டி பாஞ்சா என்ன பண்றது? அதையும் தாண்டி பாஞ்சா என்ன பண்றது? குச்ச சரக்குலாம் மூக்கு வழியா வெளில வந்துருந்தா. நம்ம நாட்டில் மட்டும் இல்லடா, வெளிநாட்டிலையும் இதே நிலைமை தான். என்ன நிலைமை? எல்லா ஆண்களும் வடிவேலா இருக்காங்க, எல்லா பெண்களும் கோவைசர்லாவா இருக்காங்க. உங்க வீட்டில் எப்படி? எங்க வீட்டில் ரெண்டு கோவைசர்லாம். ஓ, அப்போ உங்க வீட்டில் அவசரப்படாத, ஏன் ஒரு பொண்டாட்டியே ரெண்டு கோவைசர்லாக்கு சமம். ஓ, ஆமா உங்க வீட்டில் எப்படி? நான் இன்னும் வடிவேலா ஆகல பாஸ், அதாவது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. டேய், இப்படிதான் நீ ஊருக்குள்ள சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு பின்னாடி எத்தனை கோவசர்லாம் இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஏன் கிட்ட போய் சொல்ற வேலை? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம். டேய், இதுக்கெல்லாம் மனசாட்சியை தொட்டு சொல்ல கூடாது. மீனாட்சியை தொட்டு சொல்லாமா? நீ காமாட்சியை தொட்டு சொல்லு, யார வேணா தொட்டு சொல்லு. சரி ஓகே, யார தொட்டு சொல்றதுன்றதை நான் முடிவு பண்றேன். வாழ்க்கைய பத்தி நிறைய அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா என்ன? மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ரொம்ப யோசிக்காத, கௌதம் மேனன் படத்துல வர ஹீரோ மாதிரின்னு சொல்லி சாட்டா நான் புரிஞ்சுக்கிறேன். அதேதான் அதேதான் அதேதான். நீ ஹீரோ கிடையாதே, உன்னோட தொழில் சம்பந்தப்பட்டதை நான் பேசினேன். இப்ப ஆமா புரியுதா? இவர் ஹீரோ, ஹீரோ. நீ உன் ஃப்ரெண்ட் அப்படி இருந்தா பேசிட்டு இருந்தீங்க. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பயங்கர சின்சியரா படிப்பான் பாஸ், எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான் பாஸ். அப்ப அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லு. இல்ல பாஸ், அவன் தான் லாஸ்ட் ரேங்க். ஏன்னா வெறும் கதை புத்தகமா படிப்பான் பாஸ். உன் ஃப்ரெண்டா சப்பின கதை புத்தகம் தான் படிப்பான், கவிதை புத்தகமா படிப்பான். சரி, கதை புத்தகம்ன்றியே என்ன மாதிரி கதை? ஒரு விஷயம் நடந்ததுடா, அத சொன்னா நீ நம்பவே மாட்டேன். நீ காலேஜ் படிச்சன்றதே என்னால நம்ப முடியலடா. நீ கொடுத்த இன்ஜினியர் நான் நம்பல. சரி நம்பறேன், சொல்லு சொல்லு. எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணானா. நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேடா, என்ன பண்ணுவேன் சொல்றத கேளுடா. சொல்லு. நானும் அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ண. ஐயோ, டேய் ஏன்டா அதிர்ச்சி ஆகுற? ஒன்றும் இல்லை, நீ மேலே சொல்லு. டேய், ஒரு நாள் அந்த விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா, உடனே அந்த பொண்ணை காப்பாத்திருப்பாங்களே. டேய், நீ ரொம்ப கலாய்கிற, இனிமே நான் லவ் மேட்டை சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம இருக்கிறதே நல்லது, நீ சொன்னா மக்களும் உன கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நீ சொன்ன, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. சொல்லு. காலேஜ் படிக்கும் போது நான் பைக்ல தான் காலேஜுக்கே போவேன். என்ன, கவர்மெண்ட்ல கொடுத்த சைக்கிள் தான் உங்க வீட்டுல இருக்குதா? நான் கேள்விப்பட்டேன், இது புதுசா இருக்க. நான் பைக் எடுத்துட்டு காலேஜுக்கு போயிருவேன்ல, அப்ப வீட்டுல சைக்கிள் தானே இருக்கும். புழு புழு புழுவுறதுன்னு முடிய போட்டேன், மக்கள் தானே கேக்குறது புழுவே. கேளுடா, காலேஜ் படிக்கும் போது நான் ஒரு பெரிய பைக் ரேசர்ரா. என்ன பெரிய ரேசர்? சேவிங் பண்ணாம இருக்க.
பின்னாடி சேர்ந்து வரும்டா சம்மர் கேம்பே வருஷத்துல ரெண்டு மாசம் தான் வருது. ஆனா சரக்கு வந்து வருஷம் ஃபுல்லா வருதுல்ல. இப்போ உங்களுக்கு ரொம்ப லேட்டா வருது ஐயா. நீ சொன்னல இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு டேங்க் வாங்காம சொல்லு. இதெல்லாம் அநியாயம்டா. இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? சரி சொல்லு.